எல்லாம் வணக்கம். நான் தான் உங்கள் முகேஷ் உசுமாக்கி. இந்த வீடியோ என்னன்னா, நருட்டோ பார்ட் 4 போடலன்ட்டு நிறைய பேர் நிறைய நாள் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு டைரெக்டாக வளவளன்னு பேசாம டைரெக்டாக வீடியோக்குள்ள போயிடுவோம். வீடியோ நருட்டோ வீடியோ தான், உள்ள போய் மற்றதெல்லாம் பேசலாம். வாங்க வாங்க போமா. ஹலோ கைஸ், நான் தான் முகேஷ் உசுமாக்கி. நான் தான் நருட்டோ உசுமாக்கி. ரெண்டு வாரம் நருட்டோ வீடியோ ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. உரம்சிருங்க தலைவரே. ப்ரோ திரும்ப ப்ரோ, அவரும் ஒரு நிஞ்சாதான் ப்ரோ. நீ என்ன வச்சிருக்க மூஞ்சில, அவர் எப்படி இருக்காருன்னு பாக்கணுமே தலைவரே. ப்ரோ ரூனே ப்ரோ, திரும்ப ப்ரோ. திரும்ப திரும்ப இப்படி லேட்டா இன்னும் கொஞ்சம். நம்ம லாஸ்டா நருட்டோ பார்ட் 3ல இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் ஒன்று போட்டிருப்போம். அங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ரூனே ப்ரோ தான் ஃபைட் போட்டிருப்பாரு. யார் கூட நம்ம லாஸ்டா ஃபைட் போடன்றதை மறக்காம ஆமான்னு சொல்லுங்க. இன்னும் நம்ம கண் அப்படியே தான் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் அந்த கண்கள் மாறவே இல்லை. உண்மையான ஷாரிங்கனோட வாரிசு இவன் தான். இப்போ ஸ்பெஷலா காரா பவர், ஐயோ பேர் வேற உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லிருக்கேன். சரி, கடைசியா நம்ம அடிச்சோம் இல்லையா ஒருத்தனை, அவன் கிட்ட இருந்து நம்ம காராவோட பவர் கிடைச்சிருக்கு. ரூனே ப்ரோ கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. இங்க பாக்குறேன் பல 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 பல, என்னடா இது கொட்டி இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியலங்க. கொஞ்ச நேரத்துல எப்படி இது கொட்டிச்சு பல 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 பலன்னு பாக்குறேன். அது ஏதோ கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னன்றது உங்களுக்கு நான் போக போக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்னெட் ரிலீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் ஆஃப் ஷீல்டு, அது ஷீல்ட் ஆஃப் சாண்டா, அது நிறைய இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம். இங்கே ஃபுல்லாகவே அமெத்தரஸ் போய் ஒரு மாதிரி இடமே ரொம்ப பத்தி நெறிய ஆரம்பிச்சிச்சு. தங்கத்தை உடனே கலைக்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். என்னன்னா, இவன் மேலே நம்மளால உட்கார முடியுமா? அதை நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளில் பார்த்தா அது அப்படியே கண்டுபிடிச்சாச்சு. ஏதோ இவனை பார்த்தீங்கன்னா போனால் நம்ம இவனை சும்மா சுற்றிட்டு இருந்திருப்போம். இவன் மேலே உட்கார முடியுன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. நினைச்சாரு மறுபடியும் மறுபடியும் ரசிக விட்டுருங்க. அப்படியே போகிறதுக்குள்ள சர் சர் எகிரி எகிரி இங்கே அங்கேருந்து ஒரே தவறு தான் சர்ரு. நீங்கள் வந்துடுறாரு, ஆனால் விடக்கூடாது. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும். நான் தப்பிச்சு போகிறதுல ஐயா அடி உழுதுட்டே இருக்கே. இன்னும் மூணே ஹார்ட்டு தப்பிச்சு ஓடுற 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 ஓர முகேஷே கையில் மாட்டா, நான் தான் முகேஷ் ஆகிடுவாங்க. நிற்காதே, ஓடு ஓடு ஓடு. அப்போடா வட்ட 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 தப்பிச்சேன் கைஸ், தப்பிச்சிட்டேன். வெறும் பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வச்சு நான் என்ன பண்றது? ஹீலிங் சூட்ஸ் வச்சு மத்தவங்களுக்கு ஹீல் பண்ண முடியும், நமக்கு பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. நானும் கொடுத்து பார்த்தேன், ஆக மாட்டேங்குதுங்க. இங்க பாருங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ராமன் நூடுல்ஸ் கொடுங்க. எனக்கு பொட்டேட்டோ வேண்டாம், எனக்கு ராமன் நூடுல்ஸ் கொடுங்க. நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட காமிச்சிருப்போம் ஒரு கிளிச் மாதிரி ஆயிருக்கும்ட்டு. அந்த கிளிச் எப்படி ஆச்சுன்னா, இப்படிதாங்க சும்மா போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இங்க பாருங்க, கீழே என்னடா தொப்படன்னு கொட்டுற மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தா டே 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 என்னடா பண்ற, திடீர்னு பார்த்தா பல பல பலன்னு அதுவாக கொட்டுது. இந்த அமத்துரஸ் வேற நான் தெரியாம தெரியாம இந்த ஐயோ ஏதோ ஒன்றுல தான் இருக்காது. அந்த லெட்டரை வேற நான் கொடுத்துட்றேன்னா புசுக்குன்னு இது வந்து பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுது. இது எரிஞ்சா இதுக்கப்புறம் இங்கே நிற்க முடியாது, ஓட வேண்டியதான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு. இப்படி கிளிச் ஆனால் ஒரு வேலை லேக் ஆகிடுமோன்ற ஒரு பயம் வேறு இருக்குது. இவ்வளோ லூட்டு ஒரே இடத்துல இருந்தால் ஒரு மாதிரி ஸ்டெக்காக ஆரம்பிச்சிடும்ட்டு. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனு தெரியல. அதுவாக ஸ்டாப் ஆகுது, அதுவாக நடக்குது. அப்புறம் இந்த பயபுல ஒரு பக்கம் வந்து என்ன அடிக்க ஆரம்பித்தானா, செத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அவன் என்ன எதுவும் பண்ணல. ரூனே அப்புறம் சைட்லேருந்து வேலை பார்த்து விட்டுக்கிறாருன்னு. இப்போ நம்ம கிடைச்ச காராவோட பவர் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது சாண்ட் லிமிடேஷன். அதாவது ரூனே ப்ரோ போன வீடியோவில், அதாவது போன பாட்டில் இந்த மாதிரி பறந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. நம்மளும் நமக்கு கிடச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம், ஒரு வழியாக நமக்கும் கிடச்சிருச்சு. ஆனால் இதை நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு தெரில. அதனால் ரொம்ப நேரம் அப்புறம் அப்படி கஷ்டப்பட்டு என்ன ஒன்றும் வரமாட்டேங்குதே. டேய் பையா வாடா, தட்டு வந்துச்சு தட்டு வந்துச்சு, அப்படி போடு. லிமிடேஷன் வந்துருச்சு. இப்போ அப்படியே எந்த பக்கம் பார்க்குறோமோ அழகாக கூட்டுட்டு போச்சு. அப்புறம் ஜாலியாக நானும் ரூனே போவோம், இந்த பக்கம் நான் பறக்க, அந்த பக்கம் ரூனே ப்ரோ பறக்க, இந்த பக்கம் பறந்து பறந்து ஜாலியாக அப்படியே. டேய் 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 ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஐயா என்ன லேக் ஆகுது ஐயா, மறுபடியும் ஸ்பான் பண்ணி விட்டியா ப்ரோ? எங்கேருந்து வா ஐயா, நீங்கள் காம பண்ணிட்டாவா? கொஞ்சம் திரும்புங்களேன்,
நீங்க எங்க இருந்து வந்தீங்கோ? ஸ்டெக் ஆயிடுச்சு எல்லாம். ஒரு மாதிரி லேக் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸ்டெக் ஆகி ஸ்டெக் ஆகி வருது. இது நடந்துடக்கூடாதுன்னா சுத்தி சுத்தி பயந்துட்டு இருந்தா கடைசியில அதுவாவே நடந்துருச்சே. ஆல்ரெடி இதே மாதிரி நடந்திருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணனா ஒண்ணும் இல்லை கைஸ், ஜஸ்ட் வெளியே போயிட்டு சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்தா இந்த மாதிரி நார்மல் ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் நம்ம சாண்ட் புல்லட்டை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ லிமிடேஷன் பார்த்தோம் இல்லையா, சாண்ட் புல்லட்டுக்கு ஏறுது 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 30 இருங்க லேக. ஐயா டேய், என்னடா அதுக்குள்ள லேக் ஆகுறா? என்ன சிந்தர்ல திடீர்னு ரொம்ப லேக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். மறுபடியும் வருது வருது வருது, தாண்டு தாண்டு தாண்டு. ஆனால் போகிறப்பெல்லாம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எதுவும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலையே. ஒர்க் ஆவானா ஒர்க் ஆக மாட்டேன், எல்லாமே நின்று போச்சு. ஆ போது 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 போது, ஒர்க் ஆகுது கைஸ். லைட்டாக ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ பார் ரோனே ப்ரோ, அடா ஒரே சொல்லு ப்ரோ, ஒரே சொல்லு ப்ரோ. அப்படிதான் அப்படிதான் ஐயா ஐயா, ஒரே ஒரே ஆ போடு. என்ன புஸ்கின் ஏத்த மாதிரி ஈடு கொடுத்து சர் சர்னு போறாரு. இது எனக்கு லேக்னால இப்படி தெரியுதா இல்ல உண்மையிலே இப்படிதான்? ஏன் கிட்ட கோத்து விட பாக்குறியா ப்ரோ நீ? ஆனாலும் நம்மள எதுவும் பண்ணாதே, ஏன்னா நம்ம விட்ட சாண்ட் இல்லையா. இன்னும் நின்னுட்டாமா பரவாயில்ல, இந்த பக்கம் அப்படி போடு. போடா போடா அப்படிதானா? ஓஹோ பார்த்தீங்களா, மறுபடியும் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே பாருங்க, நீ எங்கே போனாலும் சரி ப்ரோ, எந்த ஜில்லாவுக்கு போனாலும் சரி, உன் பின்னாடியாவது வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நானும் வருவேன். அப்புறம் நான் ரூனே ப்ரோ அடிக்க அவரே நடிக்கன்னு ஒரு பக்கம் பிளான் போட்டு பார்த்தோம். அப்புறம் தான் ஒரு விஷயம் எங்களுக்கு புரிய வந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகி ஸ்டெக் ஆகி போகிறதுக்கு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு அளவுக்கு மேலே ரொம்பவுமே ஸ்டெக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் அடே அந்த நருட்டோ பார்ட் 4, அடே அந்த நருட்டோ பார்ட் 4 எங்கடா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதை நான் எப்படி சொல்லுவேன், சரி வீடியோ போட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்றப்போ இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மேலே அந்த இடத்துல அந்த லிமிடேஷன் நிற்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமே நானும் கீழே கொடுக்குறேன் வரல. அப்புறம் சரி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் கொடுத்தா அப்புறம் வந்துச்சு. சரி மறுபடியும் போகணுட்டு அப்படியே இங்கிருந்து மேலே போனால் மேலே நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறேன், இங்கே பாருங்கள் ரூனே ப்ரோ அப்படியே ஸ்டெக் ஆகி நிற்கிற மாதிரியே இருக்கா. இங்கேருந்து நாங்களும் எங்கெங்கே தூரம் தூரமாக போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. சர்வர் விட்டு வெளியே தள்ளி விட்றான். என்னடா இது அப்படின்ட்டு மறுபடியும் வரும், மறுபடியும் போகுது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு போகிறப்பே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு. இதுதாங்க இஸ் பிரச்சனையே. நிறைய பேர் இது புரிஞ்சிக்காமல் அந்த நருட்டோ வீடியோ நீ போடுவியா போட மாட்டியா போடுவியா போட மாட்டியாலான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் டெய்லியும் எனக்கு கேட்டிருந்தீங்க. எனக்கு என்ன ரிப்ளை பண்ணதுன்னு தெரியல. அதனால் இதுதாங்க இஸ் உண்மையான ரீசனு. ரொம்ப நெகட்டிவாக வருது. நினைச்சேன் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, கொய்யாலா நீ மட்டும் அதை போடலை, இந்த வாரம் அந்த வாரம்னு பார்க்குறேன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, நீங்களே பாருங்கள், நெட்டு கலண்டுருச்சு. இவருக்கு நெட்டு கலண்டுருச்சோம். இதுக்கு என்ன தான் வழின்னு சொல்லிட்டு ரூனே ப்ரோ எல்லாரையும் தேடி தேடி பார்த்தாரு. பட் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுமா. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, இதை பாருங்கள், லிமிடேஷன் வச்சு இந்த பக்கம் போயிட்டு நான் அப்படி வந்து பறந்து பறந்து வரேன். சும்மா இப்படி கீழே பார்த்துட்டு போகிறேன்னா எல்லாத்துக்கும் அடி உழுந்துச்சு. சரி அடி உழுது, மொத்தமாக காலியாகிட்டு முதல்லேருந்து வருவோன்னு அடி உழுந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது என்னன்றதை. நீங்களே பாருங்கள், மேலே பறந்து காமிக்கிறேன் பாருங்க கைஸ். எவ்வளோ தூரம் எம்புட்டு எவ்வளவு பாருங்கள், எவ்வளவு தூரம் பத்திக்கிட்டு எரியுது. இதனால தான் கிளிச்சாச்சா இல்லை எதனால கிளிச்சாச்சுன்னு கன்ஃபார்மாக தெரியல. கிளிச் ஆகிடுச்சு ஓகையா, அவ்வளோதான். இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு, அவ்வளோதாங்க இந்த இடம். இதுக்கப்புறம் இதில் விளையாடவே முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொன்னும் ட்ரை பண்ணோம், கடைசி வரைக்கும் வரல. என்னைய மன்னிச்சிருங்கோ, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னது நடத்துறவனா, சண்டை நடத்துறவனா,
3 weeks later avladha guys indha video mudikamaatta vaippe illa adukkala vaippilla indha video idoda thodarum and adukapram adha eppadi vara vechanu kekkadinga adu varala appo na ipo enna panna porana andha kodumeyana eppadi andha kodumeya vaayala eppadi ne solluva seri sollaam po video adukkula mudikamaatta ipo na enna panna porana creative ah pottu kandamenigi velada poran adu actually kandamenigina appadi kedaiyadhu ipo paathina ungalku purinjirukum indha costume la neenga appa paathiruk maatinga ipo na oru mulu ninja costume pottu ipo na ini ninja va udarren அடுத்து பாருங்க ஒபிட்டோவா மாற போறேன் பாத்தீங்களா எப்படி மஜாவா இருக்கா ஒபிட்டோவா மாறிட்டேன் ஏன்டா இந்த விபரீத முடிவு அது வெயிட் பண்ணி பாத்துடலாமேனா இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுவேன் ஆனா நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க ஆல்ரெடி ரொம்ப வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இதுக்கப்புறமும் நான் விட்டு அது வரும் டபுள் பிளேயர்ல விளையாடி அதை கண்டினியூ பண்ணலாம் நான் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா டைம் இதுக்கப்புறம் பத்தாது அதுக்கப்புறம் விட்டா ஆல்ரெடி செய்ய செஞ்சிட்டீங்க ரொம்ப நன்றி இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கெலட்டன் கண்ட்ரோலில் லார்ஜ் டான்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த லார்ஜ் டான்ஸை எடுத்து விட்டேன் கிறுக்கு என்னமோ சவுண்டு கேட்டுச்சு என்னடா இது சவுண்ட் ஏய் உதச்சி உதச்சிங்க பாருங்க என் உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பெல்லாம் வெளியே வருதுங்கோ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வில்லோ டான்ஸ் இந்த வில்லோ டான்ஸுக்கு முன்னாடி நம்ம அப்படியே நார்மலாக விட்டுட்டோம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல இந்த தடவை நம்ம எப்படியும் போகக்கூடாதுன்னு அப்படியே பார்த்தா என்னடா அப்படியே இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல கைஸ் இங்க ஷோல்டரு அப்புறம் இன்னும் ஒரு மூணு இடத்துல கையில வந்திருக்கு பாத்தீங்களா நம்ம கிமி மாரோ கரெக்டா தான் சொல்றேன்னா கிமி கெமி கிமி மாரோ அவர் யூஸ் பண்ணுவார் இல்லையா அதுதான் அவர் உடம்புல இருந்து இதெல்லாம் வெளியே வரும் சரி சருன்னு இப்ப நம்மளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் கையில வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் இந்த பக்கம் இந்த ஆங்கில இருந்து பார்த்தா கையில இருந்துச்சேடா எங்கடா அந்த எலும்பு என் கையில வந்துச்சுங்க ஷார்பா அப்புறம் நார்மலா கையில எடுத்து பார்த்தேன் அப்பயும் வரல ஆனா அடிச்சா ஒரே இடத்துல செத்துறாங்க அப்புறம் நாங்களா இந்த ஆங்கில எடுத்துன்னு போயிட்டு என் கைய கத்தி மாறா எடுத்து கிஸ் கிஸ்ன்னு சொருவேன் அடுத்து நம்ம போன் ஸ்வாட் கொடுத்தோம் டப்புன்னு நமக்கு இன்னொரு ஸ்வாட் கிடைச்சது என்னடான்னு பார்த்தா இதோ பாருங்க கையில அப்படியே ஒரு எலும்பால செஞ்ச ஒரு ஸ்வாடு அப்படியே அச்சசில் இங்க பாருங்க ஃபிங்கர் போன் புல்லட் இருக்கா எடுத்து விட்டா அவர் இதே மாதிரிதான் சரி சரி அப்படியே விரல் அப்படியே ஓட்டல் அப்படி புஸ்க் புஸ்குன்னு இது எல்லாமே ஏதோ குண்டு குண்டா போதே கோலி கூட நினைச்சிடாதீங்க கைஸ் இது எல்லாமே நம்மளோட எலும்பு எலும்பு எடுத்து சரி சருன்னு அடிக்கிறாரு நமக்கு எப்படி போன் ஸ்வாட் கிடைச்சதோ அதே மாதிரி அடுத்த பவர் யூஸ் பண்ணா ஒன்னு கிடைச்சது என்னடா இது போன் ட்ரில் கொடுத்துருக்காங்களே எடுத்து பார்த்தா 80 டேமேஜா என்னது நம்ம லாஸ்டா இருந்தது பிரேக் அண்ட் டான்ஸ்னு ஒன்று இருந்துச்சு எல்லாத்து மாதிரியும் டக்குனு வந்துடும் பார்த்தா போது 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 அது மாட்டு போயிட்டே இருக்கு சரி போயிட்டே இருக்கு இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது 114 விட்டேன் விட்டுட்டேன் தெய்வமே என்ன இது ஒர்க் ஆகல இருங்க மறுபடியும் விட்டு பார்ப்போம் வருது 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 ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா இது நான் என்ன நினச்சேன்னா இது பெருசாகும் அப்படின்னு நினச்சேன் கைஸ் அங்கே நடந்ததே வேறு இப்போ நம்ம இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்தி கொடுக்குறோமோ அந்த இடம் அப்படியே ரேஞ்ச் அதிகமாகி புஸ்கு புஸ்குன்னு கீழேருந்து எல்லாம் முளைச்சிக்கிட்டு வெளியே வந்து ஃபுல்லாக போன் தான் நம்ம எலும்பு தான் அது எல்லாமே அது உள்ளே அவனா மாட்டினா அவன் மறுகையாக தான் இப்போ எல்லா பவரும் பார்த்தாச்சு கைஸ் இந்த நம்ம போன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு அவ்வளோதான் இந்த பவர் அப்படியே கிமி மாற பவரை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது எல்லாமே ஸ்க்ரால் போக போகிறோம் ஸ்க்ரால்ஸில் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு நம்ம பப்பட்டு அட்டா தெய்வமே வாங்க தெய்வமே நீங்களா எனக்கு வேற பப்பட்டை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாதே பப்பட்டா இவனை எப்படி நம்ம ஓ போ போ அப்படிதான் முன்னாடி 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 நோர மாட்டான் டேய் நோந்து போடா இந்த ஆக்சுவலாக இது வந்து ஒரு பப்பட் கைஸ் இந்த பப்பட் நம்ம இவர் அவன் அட அவன் இவங்க அவன் பிளாக் கலர் ட்ரெஸ் அவன் பேர் வாயில் வர மாட்டேங்குதுங்க அவன் கரெக்டாக பண்ணுவான் இதெல்லாம் நமக்கு போன தெரியல நானும் இவன் போவான் போவான்னு பார்க்குறான் போக மாட்டான் அடுத்த ஸ்க்ரோலில் என்ன இருக்குன்னு எடுத்து கொடுத்தா கராசு இதுவும் பப்பட் தானா கராசு பப்பட் இதுவும் நம்ம அதுதான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாப்புல இன்னொருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு பார்க்குறீங்களா இருங்க அவர் தான் அடுத்து ஒரு ஸ்க்ரோல் எடுத்து வச்சேன் இங்கே இவர் தான் பப்பட்டுக்கே தலைவா தலைவா நீ வா தலைவா வா தலைவா வந்துட்டியா உன்னாதான் தென்னுந்தேன் நீ என்ன பண்ணுற எனக்கு அந்த பப்பட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில இருக்கோ போங்க ஏதாவது பண்ணுங்க ப்ரோ போய் பண்ணு ப்ரோ எனக்கு எதுவும் தெரில அவங்களுக்கு காமிக்கணும் ப்ரோ நீ டப் டப்புன்னு ஏதாச்சும் பண்ணு ப்ரோ ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி ஸ்பான் பண்ணிட்டேன் ஆனால் பப்பட்டை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அதனால திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தேன் நம்மளும் கண்ட்ரோல் பண்ணாருன்னு பார்த்தேன் கடைசியில் அவரே கண்ட்ரோல் இல்லாமல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு வேலைக்காவது நம்ம அடுத்து போயிட வேண்டியதுதான் அடுத்து பண்ண போகிற சமனிங் ஜூட்ஸும் இது நாலுமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது நம்ம ஜிராயா மாஸ்டர் யூஸ் பண்ணுவார் இல்லையா அவர் யூஸ் பண்ணுற சமனிங் ஜூட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு காம புண்டா கூப்பலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சும்மா சின்னதாக பண்ணி பார்த்தேன்னா ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன் கைஸ் ஒர்க் ஆகுது இங்கே பாருங்க தம்பி அவன் அடி போ 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 நான் உனக்கு தம்பியா இருந்தாலும் என்ன ஸ்பான் பண்ணிட்ட என்ன பண்ணுறது என் தலை எழுத்து
அவனை அடிக்கணும். சரி அடிக்கிறேன், இனிமேல் இந்த ஆடு அடிக்கிறதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. ஆடு அடிக்கணும்னா நீயே இறங்கி அடிச்சிருக்க வேண்டியது தானே. நம்ம காம முண்டாவை கூப்பிடனா கிட்டத்தட்ட 50க்கு மேல போனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா நம்ம இப்ப அவரை கூப்பிட போறது இல்ல. இருங்க, நம்ம ஒரு 15 கூப்பிட்டா எவ்வளவு வரும்னு தெரியல. இருங்க கூட்டு பாப்போம். 15 ஓகே. பாஞ்சி பாஞ்சி புள்ளி பாஞ்சி வந்து என்ன வரமாட்டேதே, வந்து வருது 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 இல்ல. ஏய் கொண்டுக்குற நீ டோய், அதோட குட்டியா கூப்பிட்ட இங்க பாருங்க. ஒரே ஒரு தோடு, ஆஹா, 1.01 தோடு. ஆஹ், குட்டியா வந்துருச்சு. இங்க பாருங்க குட்டி பையா. டேய் குட்டி பையா, இவன் கொஞ்சம் பெருசாகிறாப்புல, நீங்க தான் ரெண்டு பேர் குட்டி விடுவோம் இருக்கிறானுங்க. இவங்களை தூக்கி தோல் மேல உட்காரப்புமா. வாங்க வாங்க, என் மேல உட்காருங்க. வாங்க வாங்க, ஏய் வாங்கடா, வந்துட்டான். ஏய் வந்துட்டான் கை, சிங்க பாருங்க சைட்ல இவனுமா. வட்டா வட்டா ஒர்க் ஆகுது, நான் சும்மா கொடுத்தேன். இங்க பாருங்க என் தோல் மேல உட்காந்துட்டாங்க ரெண்டு பேருமே. குட்டி குட்டியா பண்ணதெல்லாம் போதும், அடுத்து நம்ம காம பூண்டாவை பெருசா பண்ற வேண்டிதான். நான் சொன்னேன் இல்லையா, 50க்கு மேல போயிட்டாலே வந்துரும்ட்டு. இப்ப அப்படியே சரு 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 சருன்னு 50 தாண்டிச்சு. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு விட்டாலும் தலைவன் தான் வருவாப்புல. வந்துட்டாரு என்ன, எல்லாமே பனிமூட்டமா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலையே. தெய்வமே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க. அப்படிதான், அந்த பாப்பாட்ட போய் அடிங்க. அவனை நான் நவர சொன்னா அவன் நவர மாட்டான். அவனை போய் இந்த போடு போறோம். அவனைதான் போடு 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 போட்டு முடிச்சிச்சா. ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது. ஏன்னா ரொம்ப ஹைட்ல இருக்குமா, அதனால என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ப்ரோ காம பண்ணிட்டா ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் அடிக்கிறோம் சரியா. பொடிப்பையா, நீ என்ன ஸ்பான் பண்ணிட்டேன்னு தான், வேற வழியே இல்லாம நான் இங்க வந்தேன். மத்தபடி உன் கூட சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்த நம்ம ஸ்பான் பண்ண போறது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுலயும் முன்னாடியே பாத்துருப்பீங்க, இப்பயும் பேர் வந்துட்டு இருக்கோம். ஊராட்சி மாறு ஸ்பான் பண்ணுவார்லயா ஸ்னேக்கு. வாடா ஸ்னேக்கு. எப்படி நம்ம சமணிஞ்சி காம பூண்டாவை கூப்பிடுறதுக்கு 50க்கு மேல போனோமோ அதே மாதிரிதான் இங்கேயும். நம்ம கிட்டத்தட்ட 50க்கு மேல போகணுமா எனக்கு சரியா ஞாபகம் இருக்கு. எஸ் உடுடா இப்பவே வந்து வந்துச்சு பாத்தீங்களா. இதான் கைஸ், இவ்வளவு தூரம் போனாலே போதும் புஷ்னு அப்படியே கலர் மாறி வந்துட்டார்ல இவரு தான். வாங்க வாங்க வாங்க, இப்ப நான் யார கைய காமிச்சாலும் சரு சருன்னு அங்கிருந்து வருவாப்புல. சில்லு சில்லுன்னு வாப்புறோம் இங்க. வா 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 வா. என்ன ப்ரோ அங்கே நின்ட்ட ப்ரோ? ப்ரோ பாம்பு ப்ரோ பாப்புறோம் என்ற மேல எதுவும் கோவங்கவும் இல்லையே, என்ன வரமாட்டாரு. கையில இன்னொரு தடவை நம்ம சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்க. எனக்கு திடீர்னு இது ஏன் தோணுச்சுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருந்தேன். இது பொண்ணா ஆடாடா இது நல்லா இருக்கே ஐடியான்னு டக்குனு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னன்றத உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. என்ன பண்றேன்னா சண்டை விட போறோம். வண்டாப்புல எல்லாம் தலைவன், இப்ப காம புண்டா இந்த பக்கம் தவுக்களைக்கும் பாம்புக்கும் சண்டை. அவ்வளவுதான் வந்துருச்சு. இப்ப நான் யார காமிச்சோம் ரெண்டு அதுக்குள்ளையா. ஐயய்யா யாருக்கு, ஐயோ போச்சு. ஊராட்சி மாறும் பாருங்க, உங்க ஸ்னேக் அடி வாங்குறா போல, திருப்பி அடிக்கிற மாதிரியே தெரியல. 2400 சைட்ல உங்களுக்கு லைஃப் காமிக்கும் நினைக்கிறேன், கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். போது போது, ஆஹா, அப்போ ரொம்ப நேரம் சண்டை இருக்கும் போலயே. ரொம்ப நேரம் அப்போ 2500 இருக்கு. என்ன அதுக்குள்ள நான் தெரியாம கை தவறி கொடுத்துட்டேன். நான் தான் ஸ்பான் பண்ண இல்லையா, அந்த பட்டன் கொடுத்தனால போயிட்டு இருக்கு. அது மட்டும் ஆட்டோமேட்டிக்கா கை சும்மா இல்லாம அழுத்தி விட்டுக்கிறேன். கை சும்மாயே இருக்காத. எப்படி இந்த தடவை கொஞ்சம் குட்டி குட்டியா குட்டி சண்டை போடுவோம் அப்படின்ட்டு குட்டியா பண்ணேன். ரொம்ப குட்டி இல்ல, ஓரளவுக்கு மீடியமா ரெண்டுத்துக்கும் கரெக்டா பண்ணிட்டு சண்டைய வெப்பமேனு வச்சேன். நேரம் வந்து கடிச்சாம பாருங்க ஒரு கடி. உனக்கு கடிக்கிறதுக்கு வேற இடமே கிடையாதா, அங்கதான் கடிக்கணுமா, உன்னை உயிரோட விட மாட்டேன். அடுத்த நம்ம சமன் பண்ண போறது யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சுனாடா பாட்டி, சுனாடா பாட்டி யூஸ் பண்ணுவாங்கல்ல, சமன் பண்ணுவாங்கல்ல, அதாவது கட்சுயூன்னு நினைக்கிறேன், கரெக்டா தான் சொல்றேன்னா. பாருங்க நல்லா வழக்கா மாதிரி இருக்கா, வழக்காவா சொரக்காவா ஏதோ ஒரு மாதிரி நல்லா குடுக்குன்னு ஓடி போயிட்டு ஹீல் கொடுங்க, ஹீல் பண்ணுங்க, ஹீல் பண்ணுங்க. அந்த அந்த தோருக்கு பாருங்க, பண்ணிக்குட்டி பண்ணிக்குட்டி செத்துட்டான். ஹீல் பண்ண சொன்னா சாமடிச்சிட்டீங்க. அழகா அப்படியே குட்டி குட்டி கொண்டு இருக்கு இல்லையா. சரி நம்ம அப்படியே குட்டி குட்டி கொண்டு நிறைய பண்ணி அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு ஓட விட்டா எப்படி இருக்கும்னு சும்மா கொடுத்தேன். அழகா சின்ன சின்னதா குட்டி குட்டி கொண்டு பாருங்களேன், சர் சர் சர்னு கொடுக்குறேன். திம்கோட்டு 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 சின்ன சின்னதாக வந்துச்சு. இங்கேருந்து அதோ தூரத்தில் இப்படி கொடுத்தவொடனே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு மாதிரி இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி ஓடுறாங்க எட்டுக்கிட்டுன்னு.
இப்போ குட்டியா பண்ணதெல்லாம் போதும், பெருசா பண்றோம். நம்ம ஆயா பண்ணுவாங்களா சுனல் ஆயா சொல்ல நல்லா இல்ல பாட்டி நருட்ட சொல்ற மாதிரியே சுனடாய பாட்டி பண்ற மாதிரியே பண்ணோம். அங்க பாருங்க இங்க இருந்து போக எப்பாடி எவ்வளவு பெருசு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது மங்கி கிங் தேர்ட் ஒக்காஹே பண்ணுவார் இல்லையா, அதான் கைஸ். இருங்க இதுக்கு என்ன சைஸ் கொடுத்தாச்சு வந்துட்டாரா மங்கி கிங் வந்துட்டார் தான். இங்க பாருங்க அடாடா மூச்சை பாருங்க கைஸ், ஆத்தாடி மூஞ்சி அப்படியே அழகா செதுக்கிருக்கீங்களே, கிட்டத்தட்ட அச்சஸ்ல அதே மாதிரியா இருக்கு பாக்க. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி உள்ள போய் பார்த்தா உள்ள எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆடாடா இதுல எதை எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சக்கரா ஃப்ரூட் எடுத்துட்டு பார்த்தேன், சாக்ரா ஃப்ரூட் எடுத்தாச்சு. இங்க பார்த்தா எக்கச்சக்கமா, நீங்க பாத்தீங்க தெரியும் இன்னும் கீழே போறோம் போயிட்டே இருக்கும். முதல்ல இதை எடுத்துப்போம், இது ஒரு பழம். சரி ஒரு பழம் பழமா, இந்த சக்கரா ஃப்ரூட்டை சாப்பிட்டா ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியலனு எடுத்து சாப்பிட்டேன். ஏதோ ஏறிச்சு என்னன்னு பார்த்தா டென்சைகன். பாருங்க அவங்களுக்கு பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, எனக்கு குழப்பங்க அவங்க பேர் வாயில வர மாட்டேங்குது. வேலை வரல நம்ம இப்ப கேக்யா ஆக பாருங்களேன் வாயில் வரல விட்டுருவோம். நம்ம அவங்களா மாதிரி இருக்குமா இல்லை அவங்க பசங்களா மாதிரி இருக்குமான்னு தெரியல, அவங்களுக்கும் இந்த கண் இருக்கும். அந்த ரினிகன் சொன்னால அது இப்போ அப்புறம் அந்த ஃப்ரூட்டெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு எடுத்தேன், அதை எடுத்து சாப்பிட்டா சக்கரா பவர் எவ்வளோ ஏறுது பாருங்களேன். என் கையில் ஒரு ஃபிஸ்ட் பவர் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி நம்ம கிடச்சிதுன்னா நம்ம 10 செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இது கொடுத்துருப்பாங்க, அப்போ நான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருப்பேன். இப்போ நான் சொல்லான்ட்டு தான் இது எடுத்துகிட்டு போய் சும்மா இது சும்மா சாம்பிள் கைஸ், இது எந்த பவரும் இல்லை, நார்மலாக அதோட அந்த பஞ்ச் பவர் மட்டும் தான் இது, இது வெறும் சாம்பிள் தான். கதையை இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இதில் மொத்தம் 3 பவர் இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பவரு கொடுத்தோடனே புஷ்ஷுன்னு போதா நாங்கள் சாம்பிள்ன்ற மாதிரி இப்படி மொக்கா போயிட போதே கொடுத்தேன் போடு வெடிக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று. இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் போய் டமால் உடைச்சது ஒன்று, அடுத்த பவர் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தேன்னா டப்புன்னு போயிட்டு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், அங்கே சுற்றி இருக்கிற பிளாக்கெல்லாம் இருக்குல்ல அந்த பிளாக்கெல்லாம் பாருங்கள், டப்பு 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 நடு 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 கொஞ்சம் மாதிரி இப்படியே ஓட்ட ஓட்டையாக ஒரு மாதிரி கீச்சாக ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக கீச்சதாச்சு ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்குல்ல அதுதான் நடந்துச்சு. அண்ணன் அந்த லாஸ்ட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டேன், என்னங்க நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். எந்த பக்கம் பார்க்கணும்னோ அப்படியே அந்த இடம் தரமட்டமாக கீழே பார்த்தா ஐயோ நல்ல வேலைங்க நம்ம பறந்துட்டு இருக்கிறதுனால தப்பிச்சோம், இல்லைனா என்ன ஆயிருக்கும். கீழே பார்த்தா பள்ளம், அதுவும் எவ்வளோ தூரத்துக்கு, முட்டா பெட்ராக்கே வந்துருச்சு. பெட்ராக் உடைக்குமானான்னு தெரியல, கீழே போகும் பெட்ராக் உடையுதா, இல்லை இல்லை பெட்ராக் மட்டும் எதுவும் ஆகல, மற்றபடி நம்ம எந்த பக்கம் பார்க்குறோமோ தரமட்டமாக ஆயிடுது. நெக்ஸ்ட்டு 10 செகண்டோட பவரை பார்த்துருவோம். இதில் மொத்தம் 3 ஜூட்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கறது சரி முதல்ல போயிடுவோன்ட்டு எடுத்தேன் கைஸ், பார்த்தா பவரு 1 2 3 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1 2 டிக் 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 ஒரு செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. போது 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 என்ன 100 வந்துடும் போலது கூட்டா விட்டேன். பேர் பார்த்தா இட்டாச்சி உச்சியா நருட்டோவா, பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல, ரொம்ப நேரமா நருட்டோ பாக்கணும் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். எப்படியோ நருட்டோ நருட்டோ இட்டாச்சி மாதிரி தான், ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன், சுத்தி காக்கா பாருங்கிறப்பே தெரிஞ்சிச்சு இட்டாச்சி ஃபேஸ் பார்த்தீங்களா கைஸ். நம்ம சோழல வந்து வேற லைட்டா மாடு மாத்தி போட்டோம், ஃபேஸ் அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே பக்காவா பண்ணியிருக்காங்க. இதுல இட்டாச்சி ப்ரோ உன் கூட நான் பார்ட் 1 பார்ட் 2 இதுல சண்டை போட்டேன் நினைக்கிறேன், அதனால இரு நான் போய் நருட்டோவை பார்த்துட்டு வந்துடுறேன். நருட்டோ நருட்டோ தான் நம்ம பார்க்கவே இல்லை கேம் உள்ள வந்து நருட்டோ ஒரு இடத்துல கூட பார்க்கவே இல்லை, நருட்டோட சுற்றி சுற்றி தர்றேன் நருட்டோ காணுமே, நருட்டோ எங்கே இருந்தாலும் வெளியே வா உன நான் காமிக்கணும் பார்க்கணும். நருட்டோ ஆலையாக காணும், நானும் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வலை வச்சு தர்றேன். முதல்ல ஃபஸ்ட்டு இட்டாச்சி ப்ரோ முடிப்போம், பேர் மேலே காமிச்சிட்டே தான் இருக்குது, அப்புறம் நருட்டோ பக்கத்தில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இட்டாச்சி ப்ரோ கூட சண்டை ஆல்ரெடி நம்ம முன்னாடியே போட்டோம், இப்போ மறுபடியும் போடுவோம்னு போட்டோன்னா சர்ன்னு என்னை பிடிச்சிட்டாப்புல.
ஆனாலும் விடுவோமா நாங்க, நம்ம ஓவர் பவர்ல இருக்கோம்ல, அப்படியே டக்குன்னு அப்படி இங்கிருந்து அதை மாத்திர உடனே சர்ன்னு பறந்துட்டேன். எப்படி தப்பிச்ச பாத்தீங்களா? இதுல உண்மை என்னன்னா, நம்ம இப்போ ரொம்பவுமே ஒரு ஓவர் பவர்ல ஒரு பவரை வச்சு சுத்திட்டு இருக்கேன். அதனால இப்படி ஜாலியா அங்க பாருங்க, அப்படியே சரு சரு நம்ம முன்னாடி என்ன அளவுக்கு இட்டாச்சு கிட்ட அடி வாங்கணும்னு அது வாங்கினப்போ தானே தெரியும். இப்ப ஏதோ அங்க பாருங்க, உட்டன் டப்புனு முடிச்சுட்டுன்ற மாதிரி இருக்கும். யாரும் கொந்தளிக்க வேண்டாம் இட்டாச்சி ஃபேன்ஸ், ஏன்னா இட்டாச்சி எனக்கும் பிடிக்கும். இது ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட், கண்டென்ட்டா மட்டும் பாருங்க. இப்ப இட்டாச்சியோட பேர் போயிடுச்சு, நருட்டோட பேர் மட்டும் தான் காமிக்குது. ஆனா நருட்டோ தான் எங்கன்னு தெரியல. நருட்டோ நீ எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு உன்னை புடி புடின்னு பிடிக்கிறதான். இப்ப நான் உங்களுக்கு எப்படியாச்சும் கைஸ், இன்னைக்கு நான் எந்த பக்கம் அந்த பக்கம் நான் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி தான் தேடிட்டு இருக்கேன். இப்ப ஒரு இடம் விடாம, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாவே உடைச்சிருக்கு இல்லையா, நம்மளால கரெக்டா பார்க்க முடியல. யாராச்சும் எங்க அங்க தூரத்துல இருந்தா அவன் ஸ்கில்டனா இருக்கான், அந்த மாதிரி எவனாவா இருக்கான். எங்கதான் பக்கத்துலதான் பேர், ஆனா இங்க பக்கத்துல அதோ பாத்தியா எங்கெங்கெல்லாம் தர்றா, இங்கயா இருக்கா நருட்டோ, உசுமாக்கி நருட்டோ. சரி வந்தது வந்துட்டோம் நருட்டோ ப்ரோ, இந்தா ப்ரோ உன்னை லைட்டா இப்படி தொட்டு விட்ற, அவ்வளவுதான், என்ன போட்டு புரட்டி எடுன்னு நானும் பாப்பேன். ஆனா அவரால் புரட்டி எடுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இப்போ சைட்ல வந்தோம்னா உங்களுக்கு ஹார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா 45X இருக்கும். நம்மள போட்டு இப்போ ஃபுல்லா பக்கத்துல போய் நின்னா கூட அப்படி நம்மளை தூக்கி அந்த ரசிங்கனை தூக்கி அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா நம்ம இருந்துட்டு இருக்கோம். அது கண்டிப்பா உங்களுக்கு ஏன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நம்ம அந்த காவியாவா கக்கே அப்படின்னு பேர் சொன்னோம் இல்லையா, அந்த பவரா இல்லை அவங்க பசங்களாம் தெரியல, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அந்த யூஸ் அவங்களோட பவர்ல இருக்கிறதுனால நம்ம அப்படியே அந்த அளவுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்கோம். அவர் நம்மளால ரசிகன் போட்டிருக்காப்புல. நருட்டோ நீ புள்ள அடிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நீ போயிட்டு உனக்குள்ள இருக்கிற குரம் அவன் எழுப்பி கூட்டும், அப்போ அவங்க கிட்ட சக்கரம் வாங்கிட்டோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். நருட்டோ மேல கை வச்சோடனே இது ஆகும்னு நினைச்சேன், அதே மாதிரி ஆகுது. சைட்ல காமிச்சது எனக்கு மேல, எஸ் பாருங்க இது வந்து குரோமா பீஸ்ட், குரோமா பீஸ்ட் மோடு, இல்ல 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 குரோமா சக்கர மோடு, குரோமா சக்கர மோடுக்கு இப்போ ஒன்டாப்ல. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டெய்ல்டு பீஸ்ட் மோட்லாம் இருக்கு. அடுத்து நம்ம எப்படியும் அடிச்சா ஏறும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஹீல் ஆயிருது உங்களுக்கு, அப்படியே மேலே அப்படியே லைஃப் வேற தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னைய போட்டு நருட்டோ, நீ என்னைய போட்டு பெரட்டி பெரட்டி எடுக்கணும், இப்போ அடி ஓட விட்டேன்னு அடி. நமக்கு இப்போ எதுவுமே ஆகாது, ஏன்னா நம்ம ஒரு ஓவர் ஃபோரில் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே காமிக்கிறேன். இந்த இடத்துல நருட்டோ ரசிங்கனை யூஸ் பண்ணி என்னை கரெக்டாக அடிச்சதுக்கப்புறம் தூக்கி இந்த பக்கம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 44 வந்திருப்பேன், திரும்பி 45 நார்மல் ஆகிடும். நானும் நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் மோடு கூட்டு போகலாம், இன்னும் அதுக்கடுத்து அப்கிரேடு வேறு மோடுக்கு போகலான்னு பார்க்குறேன். நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி நானும் அடிக்கிறேன். சரி நான் அடி வாங்கியும் பார்த்தேன், அடிச்சும் பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் நருட்டோ இதே ஒரு மோட்லே தான் சுற்றிட்டு இருக்கான், பீஸ் சக்கரா மோட்லேயே. அந்த பீஸ் சக்கரா மோட்லேயே ரெண்டு இருக்குது, அதுலேயே ஒன்றுலேயே சுற்றிட்டு இருக்கானா, அந்த அடுத்தாச்சும் மாறுவான்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் நருட்டோ மாற மாதிரியே தெரில. இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம ஷீல்டை போட்டுருவோம். ஷீல்டு போகிறவங்களுக்கு நான் இன்னும் காமிக்கல. இந்த ஷீல்டை நான் இப்படி போடுறேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் நருட்டோவில் நம்மளை அடிக்கவே முடியாது. நருட்டோ வா வா வா, என் அடி வா 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 அடி, அப்படி தான் என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இது எவ்வளவு பவரா இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஷீல்டு நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நருட்டோ அப்படியே அங்க சுத்தி ரசிங்கனை விட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற எல்லா இடமும் நொறியணும். ஆனா நமக்கு ஒரு அடி கூட போடாது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான பவர் காமிக்கிறேன். இந்த பவரோட பேரை நான் ஒழுங்காக பார்க்க மாட்டேன் கைஸ். இப்போ நானும் திரும்பி திரும்பி ரீவைண்ட் பண்ணி இன்னமும்லாம் பார்த்தேன், பேரை கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் பார்த்தேன், பறந்து போயிடுச்சு. உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் கைஸ், அது என்னன்றதை. அது என்னென்னா, நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்மளை தவிர மிச்சம் எல்லாமே புஷ்ன்னு அப்படியே மேலே போவோம். இப்போ பாருங்கள் விட்டுட்டேன், அவர் மாதிரி பனி மாதிரி வந்துச்சுல, வந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு பாருங்கள் ஒன்றுனா போது போது போது, அப்படி தான் நருட்டோவே பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நருட்டோ போறா, எஸ் இங்க பாருங்க நருட்டோவையும் பிடிச்சி உள்ள எழுத்துக்காச்சு. நருட்டோ பிடிச்சி மடக்கிட்டு 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 அப்படிதான் அப்படிதான் கீழே பிளாக் போல என்ன போது போது பிடிச்சாச்சு, பிடிச்சிட்டாங்க அவ்வளோதான். நருட்டோ உள்ள இது சப்ப வேண்டதான், ஆனாலும் நருட்டோ எப்படி வெளியே வரான்னு பார்ப்போம். இருங்க நருட்டோ வெளியே வா வெளியே வா வெளியே வா, சண்டைக்கு வா. உள்ள ஏதோ சரு சரு சுத்துற மாதிரி லைட்டாக ரொம்பவே லேக் ஆகுது, ஏன்னா நம்ம பண்ண அந்த இது அப்படி கீழே இருந்து அப்படியே எல்லாத்தையும் உருவி மேலே வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி வைப்போம். நருட்டோ மொதல் எப்படி வெளியே வரான்றதை பார்த்தே ஆகணும். நருட்டோ டப்புன்னு வெளியே வா, டப்பு 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 டப்புன்னு. நானும் ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன். என்னடா ஐயா வாத்தாடி, இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறியே, நருட்டோ ஒரு நாள் டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது நான் வந்து எப்படி சொல்கிறது, சின்ன பொம்மை தாங்க செஞ்சு விடலாம். அது நான் உங்களுக்கு சரி எடுத்தோடனே அதை பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பவர் அப்படி. நான் எடுத்துகிட்டு போய் சும்மா தான் கொடுத்தேன். அந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி முட்டை முடிஞ்சிச்சு.
அவ்வளோதான். சரி, நானும் நருட்டோ டெய்ல் டெய்ல் பீஸ்ட் மோடுக்கு மாறுவோம் அப்படி இப்படின்னு மாறுவான்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் எதுவும் மாறுற மாதிரி தெரியல. அவ்வளோதான் அந்த அப்புறம் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்த பார்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஃப் ஃபைட்டில் கண்டிப்பாக நருட்டோ வரும். அண்ட் இதோட பார்ட் ஃபைவ் வருமானா அதுக்கப்புறம் நிறைய இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அது போடலாமான்றதே கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது. போடலாமா வேணாமான்றதை அம்மா இருக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். பை.